டு மை சேனல் மணிக் அட் மலேசியா. எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமான நாளுங்க. எஸ் நம்ம இன்னைக்கு பைக் எடுக்க போறோம். போன வீடியோல எனக்கு விஷ் பண்ண எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஸோ எஸ் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டிங் நாள். ஸோ என் வாழ்க்கையில வந்து நிறைய முக்கியமான விஷயங்கள் நடந்திருக்கு, ஆனா இந்த நாள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இது வந்து என்னோட லைஃப்ல வந்து ஒரு மோட்டோ பிளாகிங் ஆரம்பிக்கிற டே ஒன். நம்மளுக்கு பிடிச்ச எல்லா விஷயத்துக்கும், நம்மளுக்கு நெருக்கமான எல்லா விஷயத்துக்கும் நம்மளோட பேர் வைக்கோங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து நான் பைக்குக்கும் வந்து பேர் வச்சுட்டேன். என்னோட பைக்கோட பேர் வந்து லியோ. ஸோ ஏன் வந்து இந்த லியோ அப்படி பேர் வச்சிருக்கேன் அப்படின்றலாம் வந்து நான் அப்புறம் சொல்றேங்க. இப்போ வந்து டீட்டெயிலுக்குள்ள போக தேவையில்ல. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம பைக் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் மோட்டோ பிளாக் இன்னி தான் ஆரம்பிக்க போறேங்க. பிகாஸ் நம்ம வந்து கேமராலாம் வர செட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் நர்வஸாவே இருக்கு. நான் அது எப்படி பைக்ல போக போறேன், எப்படி கேப்சர் பண்ண போறலாம் தெரியல. ஃபர்ஸ்ட் டே, ஸோ லெட்ஸ் டூ இட். அதுக்கப்புறம் நம்ம கோயிலெலாம் போயிட்டு வந்து பூஜை எல்லாம் பண்ணாங்க. ஸோ வாங்க என்னோட அப்படியே டிராவல் பண்ணுங்க. நம்மளோட அட்வென்ச்சர் ஆரம்பிக்கிறதுக்கு கரெக்டான வண்டி தான் சூஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இட்ஸ் கோயிங் டு பி பிஎன்டபிள்யூ அட்வென்ச்சர் 310 ஜிஎஸ். ஸோ பயங்கர டைலமாவில் இருந்து நான் அந்த 1-5-0 அந்த பெரிய வண்டி எடுக்கலாமா இல்லை எந்த வண்டி எடுக்கலாமான்னு சொல்லிட்டு. ஸோ 10 இயர்ஸ் கழிச்சு ஓட்டுறதுனால எடுத்த வேணும் பெரிய வண்டி வேணாம், கொஞ்சம் ரிஸ்க் அதிகம். ஸோ கொஞ்சம் பழகி போகணும் சொல்லிட்டு தான் வந்து இந்த என்ட்ரி லெவல் அட்வென்ச்சர் பைக் எடுத்திருக்கேன். ஸோ ஹோப்ஃபுல்லி இட்ஸ் ரைட் டிசிஷன். ஸோ இந்த பைக்கு நம்ம நாட்டோட டிவிஎஸ் பிராண்ட் இருக்குதுங்களா? ஸோ அவங்க தான் தயாரிக்கிறாங்களா? அது கூட எனக்கு இப்போ தாங்க தெரிய வந்தது. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னா கமெண்ட்ல போடுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். நான் Oh, that's great. Keep the bike very carefully over here. Looks like a police is riding a bike as well, a BMW. Wow, it's opening, guys. புது பைக் எல்லாமே வந்ததுக்கு அப்புறம் இங்கே தான் எல்லாத்தையும் பார்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ வாங்க எப்படி இருக்க மட்டும் பாருங்க. ஸோ இதுதாங்க அந்த கராஜ். ஸோ இதுக்குள்ள தான் வந்து எல்லா பைக்குமே நிற்க வச்சிருக்காங்க டெலிவரி எடுக்கிறதுக்கெல்லாம் வந்து. வாவ், இந்த மாதிரி நம்மளும் ஒரு கராஜ் வச்சுதான் செம்மையாக இருக்குங்க. ஸோ நிறைய ட்ராஃபி பைக் வாங்குறாங்க இந்த ஊரில். ஸோ அங்கே பாருங்கள், 1000 RR நிற்குது, தந்தத்தில் ஒரு 310 GS நிற்குது. வாவ், லுக் அட் தீஸ் பைக்ஸ் காய்ஸ்.
இது ஏதோ மூடி வச்சுருக்காங்க, இது என்ன பைக்கு தெரில. ஸோ நம்மளோட வோல்ட்டு இருக்குது, இந்த பைக் தாங்க முடிவு பண்ணியாச்சு. ஓகே கேஸ், நீங்களும் வந்து இந்த மாதிரி கராச்செல்லாம் வச்சுட்டு நிறைய பைக்லாம் வாங்கி வச்சுக்கோங்க, செம்மையாக இருக்குங்க. TTF squad, Ajees squad, thank you so much. Finally, this is the moment. இதுக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணியிருந்தேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் எலிசா. ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு இந்த கலருக்கு ஹெல்ப் பண்ணாரு, இவங்க மட்டும் இதெல்லாம் கிடச்சிருக்காரு இந்த கலர். ஸோ திஸ் இஸ் த மூமெண்ட், ஜேர்னி இங்கே இருந்து ஆரம்பிக்க போகுது. இட்ஸ் டே 1 மார்ச் 18, 2023. இட்ஸ் ரெடி த பைக். எப்படி இருக்கீங்க பைக்கு? இந்த கலர் நல்லா இருக்கீங்களா? செம்ம ஸ்போர்ட்டியா இருக்கு பாருங்க, ப்ளூ ஒயிட் ரெட் காம்பினேஷன், ஆசம். சோ வாங்க உங்களுக்கு இன்னும் ஆன் பண்ணி பார்க்கலாம். லெட்ஸ் டு இட் கைஸ். Thank you so much. If you are MK, so please subscribe here. MK Manik at Malaysia, yeah? Yes. Don't forget to subscribe here. Thank All you right. very much. Thank you. ஸோ எனக்கு வண்டிக்கு கையில் வச்சாச்சு, ஆனால் வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா மேக மூட்டமாக ஆயிடுச்சு, மழை மழை பெய்ய போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேஃபாக ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போயிடலாம், வீட்டுக்கு போயிட்டு மற்ற விஷயத்தை கண்டினியூ பண்ணுறேன். ஓ லெட்ஸ் சீ காய்ஸ், இன்னும் விஷ் மீலா. கொஞ்ச நாள் பைக் ஓட்டுறதுக்கு செம்ம த்ரில்லிங்காக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு ஓட்டுறேன் நான், அந்த ஹெல்மெட் மேலே கேமரா இருக்கா இல்லைன்ற பயத்தில் ஓடிட்டு இருந்தேன், அடிக்கடி தொட்டு பாடிட்டு இருந்தேன் நான். ஃபர்ஸ்ட் டைம்ல அப்படி தான் இருக்கோங்க. ஸோ வாங்க நம்ம வீடு போய் சேருவோம். ஹே காய்ஸ், ஓகே நம்ம பைக் எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. ஸோ பைக்கு கிடையாது, நம்ம லீவ் எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஷோரூமில் வந்து பைக் டெலிவரி பண்ணதுக்கப்புறம் மழைலாம் பெய்ய ஆரம்பிச்சிது. சரி சேஃபாக ஃபஸ்ட்டு வீட்டுக்கு வந்துடலாம் சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் நான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ கோயிலில் இருக்கேன். ஸோ இந்த கோயிலில் வந்து இப்போ மெயினாக வந்து காரணம் வந்து நம்ம ஃபார்மாலிட்டி படி நம்ம ஒரு முறைப்படி நம்ம வந்து பூஜை பண்ணிடலாங்க. பூஜை பண்ணிவிட்டு நம்ம பைக்கோட அதாவது நம்ம லியோ காதில் போய் பேரை சொல்லிடலாம். ஸோ அதுக்கு தான் மெயினாக இங்கே வந்திருக்கேன். முக்கியமான ரெண்டு அப்டேட்டுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்பிரேஷன் அந்த இன்ஸ்பிரேஷன் கிடைச்சதுக்கு காரணம் வந்து ரெண்டு பேருங்க, அதில் நன்றி சொல்லிடுறேன். நம்மளோட அஜீஸ் ப்ரோக்கும் நம்ம டிடிஎஃப் ப்ரோக்கும் நான் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ உங்களால தான் வந்து நான் இன்றைக்கி ஒரு பைக் வாங்கிட்டு இந்த இடத்துல ஒரு மோட்டோ ப்ளாக் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த பயணத்தை ஆரம்பிக்கிறேன். உங்கள் மேலே நம்பிக்கை வச்சுட்டு ரொம்ப ரொம்ப நன்றி, என் மனசுலேருந்து சொல்கிறேன் நான். ஸோ அடுத்த முக்கியமான அப்டேட் பார்த்தீங்கன்னா, நான் மோட்டோ ப்ளாக் ஆரம்பிக்கிறப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த அனௌன்ஸ்மெண்ட் சொல்கிறப்போ எப்படின்னு ஒரு போர்டு இருந்துச்சு, நிறைய பேர் கவனிச்சிக்கலாம் இல்லையா தெரியல. என்னோட ட்ரீம் டூர் அதாவது என்னோட ட்ரீம் ரைடு நான் இது பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் நான். அதில் சிங்கப்பூர் டு சென்னை அது எப்போ பண்ணுவேன்லாம் தெரியாது, பட் டெஃபினெட்லி அது பிளானிங்லாம் வந்து சீக்கிரம் ஆரம்பிச்சிருவேன். ஸோ அது வந்து நம்ம லியோ மூலமாக பண்ணுவேனா இல்லை இதோட பெரிய பைக் ஏதாச்சும் எடுத்து நான் பண்ணுவேன்னா தெரியாது, பட் கண்டிப்பாக அது ஒரு நாள் பண்ணுவாங்க. சரி வாங்க இப்போ ஃபஸ்ட்டு போயிட்டு நம்ம லியோவுக்கு ஒரு குட்டி பூஜை பண்ணிடலாம். ஆமாங்க, காலை சொன்ன மாதிரி நம்ம செல்லக்குட்டி பேர் இல்லையவங்க. ஸோ காதில் சொல்லியாச்சு, இதுக்கப்புறம் வந்து நம்ம பைக்கெல்லாம் சொல்ல போகிறதில்ல, இது நம்மளோட சொந்தங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம இது வந்து லியோன்னு தான் கூப்பிட்டு போகிறோம். ஸோ சென்னைக்கு வந்து கண்டிப்பாக நம்ம அஜீஸ் ப்ரோவை மீட் பண்ணுறோம். ஸோ அவர் என்ன விஷ் பண்ணார், நீங்கள் வந்து சென்னையில் மீட் பண்ணுறீங்க என்னோட ரைட் பண்ணணும்னு சொன்னார் அவர். ஸோ கண்டிப்பாக அதை பண்ணுவேன் நான்.
டிடிஎஃப்பும் கண்டிப்பாக மீட் பண்ணுவாங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ப்ரோ கண்டினியூஸாக வந்து வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு, எஸ் நான் வந்து இவ்வளோ நாள் வந்து ரொம்ப பிஸியாக இருந்தேன் அந்த பைக் எடுக்கிறதுல, லைசன்ஸ் எடுக்கிறதுல, அப்புறம் கேமரா செட் பண்ணுறதுல, ஸோ நிறைய இருந்துச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா எனக்கு சின் மவுண்ட்லாம் வரல, இது மேலே இருக்க சின் மவுண்ட் தான் கோப்ரோ ஓடுது, ஸோ கீழே இருக்க சின் மவுண்ட்லாம் வரல, மைக்லாம் செட் பண்ணோம். ஸோ அதெல்லாம் பண்ணிவிட்டு நான் சீக்கிரமாகவே வந்து நம்மளோட மோட்டர் வளர்க்கிங் பெருசாக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இப்போ எனக்கு, ஸோ இன்னைக்கு நாள் இதோட முடிச்சுப்போம். ஸோ இட் வாஸ் அ பிக் டே, ரொம்ப டயர்டாகவும் இருக்குது, பட் மனசு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குங்க, ரொம்ப எமோஷனாகவும் ஆனேன் நான் இன்றைக்கி. ஸோ அதனால் தான் வந்து நிறைய பேச முடியல ஷோரூமில். ஸோ இப்போது எல்லாத்தையும் பேசி உங்கள்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிவிட்டேன். கண்டிப்பாக வந்து அந்த ரெண்டு பேருக்கும் முக்கியமான தேங்க்ஸ் சொல்லணும்னு நினச்சேன், அதையும் சொல்லியாச்சு, பேர் வச்சாச்சு, வண்டி எடுத்தாச்சு, இதுக்கப்புறம் எல்லாமே ஆரம்பிக்க வேண்டியதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ மீட் யூ ஆன் த நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர் அண்ட் தென் சைனிங் ஆஃப் மனிக்.